வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமிற்கான ஹால் டிக்கெட் சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவு தான் இது. நிறைய தேர்வர்கள் வந்து அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்துருந்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம போன ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபர்காட்டட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகலைன்னா மெயில் வந்து ரிசீவ் ஆகலை. அது கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு மெயில் ஆனது வந்து சேரலை, என்ன பண்ணுறது, எங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் அதுக்கும் ரிப்ளை கொடுத்துருந்தோம், டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் சர்வர் சைடு, அதெல்லாமே என்ன பண்ணுவாங்க சர்வீஸ் பண்ணிட்டு அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து யார் யார் நீங்கள் அந்த ஃபர்காட்டட் பாஸ்வேர்டுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ, யூசர் ஐடிக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ அனைத்து நபர்களுக்கும் மெயிலானது என்ன பண்ணிடுச்சு வந்துருச்சு. ஏன்னா அவங்க வெப்சைட்டில் வந்து ஏதாவது சின்ன சின்ன எரர்ஸ் இருந்திருக்கலாம், அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருக்குமே மெயில் ஆனது ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் உங்கள் மெயிலை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் மெயில் ரிசீவ் ஆகலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ திரும்ப போய் நீங்கள் உங்களுடைய ஃபர்காட் யூசர் ஐடி பாஸ்வேர்டுங்கிற ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ரிசீவ் ஆகும், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹால் டிக்கெட் ஆனது இந்த வாரம் வீக்கெண்டு, அதாவது வெள்ளி சனிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அந்த வெள்ளி சனி இந்த வீக்கெண்டுக்குள்ளே வரலை அப்படின்னா அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். ஏன்னா 28 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 5 to 10 days முன்னாடி ஹால் டிக்கெட் இது பண்ணால் தான் வெளியூர்லேருந்து வரவங்க, வெளி மாநிலத்துலேருந்து வரவங்களுக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பிளான் வந்து பண்ணிக்கலாம். முன்ன பின்னா ஆயிடுச்சுன்னா எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எது எப்படியோ டேட் நமக்கு ஷெடியூல் வந்துருச்சு, அந்த ஃபர்காட்ரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே ரீசால்வ் பண்ணி உங்களுக்கு மெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வேலை துரிதமாக நடக்குன்றதான் அர்த்தம். அது எதை குறிக்கினா எக்ஸாம் விரைவில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அதனால் மனசை தளர விடாதீங்க, மனதை நடக்குமா நடக்காதன்ற குழப்பத்துக்கும் இது பண்ணாதீங்க. தேர்வை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டு, வெற்றி உங்களது. லேனஸ்டின் சார்பாக வாழ்த்துக்கள்.